எல்லாருக்கும் வணக்கம். ஃபார் எக்ஸாம் ரிசல்ட் கட் ஆஃப் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி பாதி, அதாவது ஒரு 42-45 டேஸில் வரலாம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13 நடந்த எக்ஸாமுக்கு, அதாவது பிப்ரவரி 19, அதாவது ஒரு 60-65 நாள் ஆயிடுச்சு ரிசல்ட் வர்றதுக்கு. இந்த டைம் அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஒரு 42-45 டேஸ், அதாவது ஜனவரி மிடில் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் 59, பிசி 57, எம்பிசி 56, எஸ்சிஎஸ்டி 55. இதுதான் கட் ஆஃப் வரும்னா இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. இது ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். அக்யூரேட்டாக கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது அஃபீஷியலாக கவர்மெண்ட் விட்டால் தான் தெரியும். ஜென்ரல் பிசி எம்பிசி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சேமாக தான் வரும். அது ஒரு மார்க் தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஜென்ரல் மூணுமே ஒரே மார்க் தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கூட எக்ஸாம் கட் ஆஃப் வந்து 3 கேட்டகிரிக்கும் 54 தான் வந்துச்சு. ஸோ 57-58 அது மாதிரி வர நிறைய சான்ஸ் இருக்குது. 55-54 வராதான்னு கேட்டிங்கன்னா அது வரவும் சான்ஸ் இருக்குது. அது வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். 55 அதுக்கு மேலே இருந்தாலே ஓரளவுக்கு ஃபிசிக்கல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் இந்த ஒரு 20 டேஸில் எப்படியோ ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. அப்பொழுதுக்கு ஃபிசிக்கல் பார்த்துக்கலாம்னா முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ சேஃப் மார்க் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ இருந்தே ஃபிசிக்கல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.